ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம். கடலை மாவு வச்சு ஒரு ஆம்லேட் செய்ய போகிறோம். அது வந்து சாதாரணமாக இப்போ நம்ம முட்டை ஆம்லேட் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் இது வந்து இந்த கடலை மாவில் கிடைக்கும் நம்மளுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மூணு ஆம்லேட் வரும். இதில் கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சாப்பர் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், வெங்காயம் நான் வந்து இதை தோலை விரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ வந்து நம்ம இந்த சாப்பரில் போட்டு இதை எவ்வளோ சூப்பராக பண்ணலாம் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது. காலைல டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. டக்கு டக்குன்னு வேலை ஆகுது. இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எல்லோரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, திருப்பி இதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்க, எவ்வளோ ஃபைனாக சாப்பாயிருக்கு பாருங்க. இப்போ கடலை மாவில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக, ஒரு ரெண்டு சிட்டிக்கு இருந்தால் போதும். வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். சால்ட் போட்டுப்போம், ரொம்ப போட்டுறாதீங்க, கறிக்கும் கொஞ்சம் திட்டமாக போடுங்க. போட்டுட்டு இந்த தண்ணியை ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா பண்ணிங்கன்னா நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் இதில் போட்டாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை போட்டு நம்ம ஆம்லேட்டுக்கு போடுவோம் பார்த்தீங்களா, எடுத்து ஊற்றுற மாதிரி அந்த இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது சூப்பராக இருக்குங்க. இது ஒரு காரக்குழம்பு வச்சு இந்த ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுக்கு என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்னு ஒரு இதுவாக இருக்கும். இது செய்யுங்க. இது சாம்பார் கூட கூட நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க இது. இப்போ நான் மோஸ்ட்லி நம்ம காரக்குழம்பு வச்சா தான் முட்டை ஆம்லேட்டு, முட்டை பொடி மாசு, முட்டை பொரியல்லாம் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும் இது இந்த டிஷ்ஷு. அப்படியே இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி முட்டை எப்போ எப்படியும் போல் ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. நாங்கள் வந்து ரைஸுக்கே தொட்டுக்க மாட்டோம். ஆம்லேட் ஊற்றின உடனே சூடாக ஆளுக்கு ஒன்று சாப்பிட்ருவோம், ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ ஃபேவரெட் இந்த டிஷ்ஷு. தவா சூடாயிடுச்சு. இப்போ தவா காஞ்சிடுச்சு, ஊற்றிடலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுருங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா செவந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். ரைஸுக்கு செம்மையாக இருக்கும் இது. வாசனை மூக்க தொலைக்குது பாருங்க. அவ்வளோதான் ரெடி.
பாருங்கள் நம்மளோட ஆம்லேட் ரெடி. சூப்பராக இருக்கும் இது. நம்ம முட்டை எப்படி சாப்பிட்ற ஃபீலிங்கு அதில் கண்டிப்பாக அதில் கிடைக்கும். நீங்கள் எனக்கு வந்து சாம்பாரை விட காரக்குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். காரக்குழம்பு வச்சு ஒரு ஆம்லேட் ஊற்றுனீங்கன்னா செம்மையாக வயிறு ஃபில் ஆகும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஒரு தட்டு தட்டி விட்டுடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம். பாய்.